மாதிரி எங்க எல்லா இடத்துலயும் ஊழியம் செய்யணும் அப்படின்னு பொருத்தனை பண்ணி நாங்கள் அஞ்சு பேர் எங்க வீட்டில் பிறந்தோம். நான் முத பையன், என்னைய பொருத்தனை பண்ணி ஜான் அப்படின்னு பேர் வச்சாங்க. அந்த பேர் வைக்கிற நேரத்தில் இந்த சபையில் போதவர்கள் போதருடைய குடும்பத்தில் தான் நான் பிறந்திருக்கேன். அப்போ இத்தனை வருஷம் இருக்கும் அப்படின்னு நீங்கள் கொஞ்சம் யோசனை பண்ணலாம். நான் பிறந்து எங்கள் அம்மா கையில் வச்சு இருக்கிற நேரத்தில் கோயிலில் பிரதிஷ்டை பண்ணணும், பெயர் வைக்கணும் அப்படிங்கிற நேரத்தில் அங்கே வந்து ஒரு அமெரிக்காவில் இருந்து ஒரு மிஷினரி அங்கே ஊழியம் செஞ்சார். ரொம்ப தகமான ஒரு மிஷினரி. ஏழை எளியவங்க வீட்டில் எல்லாம் உள்ள நுழைஞ்சி போய் உட்கார்ந்து பேசி பழகி அவங்களுக்கு உதவி ஒருத்தர் செஞ்சு அவங்கள வழி நடத்தி சபையில் அவங்க பள்ளிக்கூடத்தில் படித்து முன்னேறி இன்னைக்கு எங்களை மாதிரி ஊழியம் செய்கிறவங்க இன்னும் ஏராளமான பேர் நம்முடைய சபையில் இருக்கிறவங்கெல்லாம் சாதாரணமான நிலையில் இருந்து ஆண்டவர் அவங்களை எடுத்து வளர்த்து உயர்த்தி கொண்டு வந்திருக்கிறாங்க. வந்து எங்கள் அம்மாவை பார்த்த உடனே நான் அந்த குழந்தைய கையில் வச்சிருந்ததை பார்த்த உடனே அவர் கை நீட்டி என்னை அந்த கையில் வளர்த்தார். வாங்கிட்டு கொஞ்சம் தமிழ் பேசுறதுக்கு பழகிருந்தார். எங்கள் அம்மாட்ட கேட்குறாரு, அம்மா அந்த பையனுக்கு என்ன பேர் வச்சிருக்க வைக்க போறீங்க கேட்டார். அப்போ எங்கள் அம்மா வந்த உடனே அந்த நாட்டில் மிஷினரியாக வந்தவங்களை அவ்வளோ பாராட்டி படிச்சதுனால அவங்க உடனே எடுத்து எடுத்துல சொன்னாங்க, ஐயா உங்கள் பேரை தான் வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ ஜான்ன்ற பேரும் வில்மாட் அப்படின்ற பேரும் மிஷினருடைய பேர் அவரை வச்சு என்னைய அவர் பிரதிஷ்டை பண்ணார். நான் வளர்ந்த காலத்துலலாம் எங்கள் அம்மா வந்து எப்பப்போ சொல்லுவாங்க, உடனே ஜான்னு பேர் வச்சுருக்கேன், வில்மாட்னு பேர் வச்சுருக்கேன், ஒழுங்கா கடை அவர் யார் தெரியுமா வில்மாட்டுன்றவர் அப்படின்னு சொல்லி அவரை பற்றி உள்ள காரியங்கள் எல்லாத்தையும் எனக்கு சொல்லி சொல்லி கொடுத்துருக்காங்க. அவர் மாதிரி இங்கே இருக்கணும், ஒளியத்தண்ணி அப்படி செய்யணும், இல்லை ஊர்லேயும் செய்யணும். இப்போ நான் வளர்ந்து வர காலத்தில் எனக்கு ஒரு பெரிய பொருத்தன் எப்படியாவது நான் வந்து அதோடைய ஊழியத்தை செய்யணும், அப்படி ஊழியத்தை எல்லா இடத்துலையும் செய்யணும். இதில் குறிப்பாக இந்தியாவில் தமிழ் மக்கள் மத்தியில் ஆண்டோடைய சபையை நல்ல முறையில் நிறுத்தினாங்க. அதுக்குறை வளர்ந்து வர காலங்களில் தமிழ் எங்கெங்கே பேசுகிறாங்களோ அந்தந்த ஊருக்கெல்லாம் ஆண்டவர் இன்னும் கொண்டு போகணும், அங்கெல்லாம் போய் ஊழியம் செய்யணும். மலேசியாவாக இருந்தாலும் சரிதான், ஜெர்மனியாக இருந்தாலும் சரிதான், அல்லது இலங்கையாக இருந்தாலும் சரிதான், பிரான்ஸாக இருந்தாலும் சரிதான், எந்தெந்த ஊருக்கெல்லாம் போடணும் அங்கே இந்தியாவில் செஞ்ச ஊழியத்தை சேர்த்து பெரிய பெரிய வேலைகளை நான் செஞ்சுட்டு இருந்த நேரத்தில் அந்த பெரிய பெரிய வேலைகள்லாம் எனக்கு பின்னால், ஆனால் முன்னால் இருந்ததெல்லாம் ஊழியத்தில் எல்லா ஊழியக்காரர்களையும் வச்சு அவங்க உற்சாகப்படுத்தி சபைகளை உற்சாகப்படுத்தி ஆட்டம் கொடுத்து அற்புதமான ஊழியத்தை நடத்தினா. நான் வந்து இங்கே மலேசியா முக்கியம் எனக்கு தெரிஞ்ச அந்த மூத்த போதவர்கள் எப்படியாவது அவரை இங்கே நம்ம நாட்டு கூட்டிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி பிரயாசப்பட்டு இப்போ வந்து நாங்கள் இங்கே தங்கி இருந்து ஈப்போலையும் இப்போவேலையும் எல்லா இடத்துலையும் 30 நாள் 40 நாள் இங்கே தங்கி இருந்து எல்லாரையும் பார்த்து பிரசங்கம் பண்ணி பாட்டு பாடி இந்தியாவில் இருந்த பாட்டுகள்லாம் எல்லாருக்கும் வச்சு கொடுத்து நானும் அவங்களோட பழகி பேசி ஒரு நல்ல காரியம் என்னென்னா எல்லோரும் நல்லா தமிழ் பேசுவாங்க, ரெண்டாவது தங்கிறதுக்கு எனக்கு சொல்ல வேண்டியதில் நல்ல வசதி செஞ்சு கொடுப்பாங்க. இந்த 3 நாள் சொலுசாக நான் படுத்து தூக்கி என் வாழ்க்கையில் எங்கெங்கெல்லாம் போனேன், எங்கெங்கெல்லாம் படுத்தேன், இங்கே சாப்பிட்டேன் அப்படின்லாம் சொன்னேன்னா என்னாலே நீங்கள் தாக்க முடியாது. நீங்களும் அப்படியெல்லாம் இருந்த எனக்கு ஒரு சூழ்நிலை வர இன்னைக்கு வரைக்கும் ஒரு மருந்து மாத்திரை இருக்கோம், ஒரு டாக்டர் போய் ஊசியை குத்தலாம் வச்சோம்,
இல்லாம எங்க பிள்ளைகள் வந்து ஆச்சரியப்படத்தக்கதாக ஆண்டவர் காப்பாத்தி அன்னைக்கு மாதிரி இன்னைக்கு எங்கேயோ போவாங்க வர அவருடைய சத்திய வசனம் சொல்ல பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்து நான் எதிர்பார்க்கல. அது எப்படியும் மீண்டும் ஒரு முறை இங்கே வந்துடணும் அப்படின்னு சொல்லி போறதுல அவங்க அப்பா எல்லாம் எங்களுக்கு நல்லா வளர்க்கணும் அப்படின்னு ஒன்றாம் தேதி நான் வந்து கோயம்புத்தூர்ல மாசத்துல முதல் தேதி எங்கள் சமையல நாங்கள் ஆராதனை நடத்துகிறோம், நீங்கள் இங்கே தங்கியிருக்கிறீங்க அதனால எங்களுக்கு வந்து ஒரு சத்தியம் சொல்லுங்க அப்படின்னு நீ கூப்பிட்டாங்க. அப்போ நான் ஏற்கனவே தங்கியிருக்கிறப்பட்டு சொல்லியிருக்கேன், உங்களுக்கும் சிலருக்கு தெரியும் நான் விடிய காலம் எழுப்புறது கிடையாது, பேச்சில் எழுப்ப மாட்டேன். ஏன்னா நான் வேலையெல்லாம் செஞ்சு முடித்து எங்கே போய் அங்கே போய் கூட்டம் நடத்தி ஜோப் பண்ணி முடித்து வீட்டுக்கு போகிறதுக்கு 11 மணி தினம் தாண்டிடும், 40 நாள் 50 நாள் கூட்டம் நடத்துகிற இடத்துல போகிற போகிற இடத்துல தாண்டிடும். அதனால் நான் வந்து வீட்டில் போய் பைபிள் காரியங்கள் எல்லாம் அடுத்த நாளைக்கு உள்ளதெல்லாம் எடுத்துக்கிட்டு வச்சுட்டு தான் படுப்பேன். படுத்தேன்னா போதும், அடுத்த நிமிஷத்தில் அப்படியே அடிச்சு போட்டு மாதிரி அப்படின்னு இருக்கு. நல்லா இருக்கு, நல்லா தூங்கும். என்ன என்ன மாதிரி எங்கள் வீட்டை மறந்தாங்கன்னா நீங்கள் கேட்டு பார்த்துருக்கேன், தெரியும் அவ்வளோ நல்லா தூங்குங்க. நாங்கள் திருமணம் ஆன ஆரம்ப காலத்தில் ஒப்பந்தம் பண்ணியிருந்தேன், அவங்களோட ஒப்பந்தம் பண்ணியிருந்தேன். என்னென்னா அப்போ நான் உடனே நல்லா கவனிச்சிக்கிடுவேன் எல்லா காரியங்களையும், நான் வந்து ஊழியத்தில் ஊழியத்துக்கு செஞ்சுட்டு இருந்தாலும் உடனே கவனிச்சிக்கிடுவேன். அந்த ஒரே ஒரு சின்ன உதவி எனக்கு செய்யணும், என்னென்னா நான் ராத்திரி இப்படி படுத்த உடனே நல்லா தூங்கின உடனே அதுக்கு பிறகு யார் வந்து கதவு தட்டினாலும் சரி அது நீ பார்த்துக்கிறது, கல்லையும் தான் வந்து இங்கே தோட்டம் அங்கே தோட்டம்னாலும் நீ போய் என்ன இருந்து விசாரிச்சுக்கிறது தெரியுமாதே எனக்கு ஒன்றுமே தெரியாது, நான் பாட்டுக்கு நல்லா நான் தூங்குவேன் அப்படின்னு சொல்லி நாங்கள் செஞ்சு பழகி எங்கள் குடும்ப வாழ்க்கையை நாங்கள் நடத்தி ஆண்டு பிரியமா எல்லாரோட பழகி இப்போ நல்லா என்ன பாதுகாப்பாங்க. நானும் எல்லாரோடும் நல்லா அதிகமாக பழக்கம் எனக்கு தெரியாது, எல்லாரும் நான் கொஞ்சம் பழகுவேன். சின்ன பிள்ளைங்க அவங்கவுங்க எல்லோரும் எனக்கு ரொம்ப பிடிக்கும், எல்லாரையும் பார்த்து ரொம்ப ஆதரிச்சு காப்பாற்றி இந்த நேரத்தில் உங்களோடு கூட இந்த 3 நாட்கள் தங்க முடியாத ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்து எங்கள் வயதில் பிறந்த பிள்ளைங்க வந்து சமையல் நடத்துறதும் அவங்க பாட்டு பாடுறதும் உங்களை எல்லாரும் கவனிக்கிறதும் வாங்க போக அப்படின்னு சொல்கிறது வண்டி ஓட்டுறதும் எல்லாம் செய்யறதும் சபைக்கு வந்தவங்க எப்படி இருக்கணும் சபை எப்படி நடக்கணும் இதெல்லாம் பார்க்கும்போது என்னை இந்த ஒரு இதுக்கு அழைத்து இந்த நிமிஷம் வரைக்கும் என்னை காப்பாற்றி கொண்டு வர இந்த அந்த ஆண்டவருக்கு நான் உடனடிய சோத்திரம் தனவாக இருக்கிறேன். அதனால் இந்த சபையில் வந்திருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகள் எல்லாரும் ஏறப்பட்ட சத்தியம் அருமையான சபை, இந்த சபையிலே நீங்கள் உறுதியாக நினைச்சி நீங்கள் அவருடைய விசுவாசத்தில் இருந்து உங்கள் வேலைகளை எல்லாம் நல்ல முறையில் செஞ்சு குடும்பங்கள் எல்லாம் நல்ல முறையில் சந்தோஷமாக பார்த்து அவருடைய நாமத்துக்கு மயங்காக இந்த பட்டத்தில் இன்னும் கொஞ்சம் பேர நம்ம வந்து உறுப்பினர்களாக சேர்த்து யாம எல்லாரையும் கொண்டு வந்து சேர்த்து அப்படிங்கிற ஜோ பண்ணி பூக்குத்தி நல்லா இருக்கு புதுசாக வர அப்படிங்கிற பூக்குத்தி அவங்க மறுபடியும் இந்த இடத்துக்கு தான் நாங்கள் வரணும் அப்படின்ற மாதிரி தீர்மானம் செய்கிற மாதிரி நீங்கள் அவங்களோட பழகி பேசி அவங்களும் சனிக்கிழமை ஆன உடனே நாங்கள் இங்கே தான் போகணும் அப்படின்னு சொல்லி இந்த பிள்ளைக்குட்டிகளை எல்லாம் கூட்டிகிட்டு இங்கே வர மாதிரி நீங்கள் நடத்தி சொல்ல போனால் நான் வந்த உடனே சொன்னேன் கொஞ்சம் சின்னதாக இருக்கேன் அப்படின்னா பாஸ்டர் சொன்னார் நாங்கள் பக்கத்தில் ஒன்று எடுத்துட்டா நல்லா இருக்கும்ட்டுருக்கோம் நீங்கள் ஜோ பண்ணுங்கன்னார். நான் அதே எப்படியாவது இது இன்னும் சாலப்படுத்தி டபுள் ட்ரிபிள் அப்படின்னு சொல்லி இங்கே ஒரு சபை நிரம்பி உலகத்தக்கதாக அவர் சபையை ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு சொல்லி நான் உட்காந்து ஜோமனையிலே இருந்தேன். ஒளிநாள் பள்ளி கூட மற்ற காரியங்களாம் நடந்ததை பார்த்துட்டு இருந்தேன். அங்கே வாலிபர்லாம் சேர்ந்து பாடம் படித்தாங்க, நல்லா படித்தாங்க வாலிபர்கள்லாம் நல்லா படித்தாங்க. அங்கே அவங்களுக்கு படித்து கொடுத்தவங்களை எல்லாம் பார்த்துட்டு இருந்தேன், நல்லா படித்து கொடுத்தாங்க. அப்படி வாலிபர்லாம் வந்து இங்கே உட்காந்து அவங்க கேள்வி கேட்டு எடுத்து படித்து வந்தால் தான் நாளைக்கு பெரியவங்களை வரும்போது இங்கே என்னென்னு நீங்கள் வந்து ஜோ பண்ணி வரவங்களெல்லாம் வரவேற்று அவங்க பிள்ளை குட்டிகள் எல்லாத்தையும் அம்மா வரவேற்று எல்லாரும் சபைக்கு ஓடி வர மாதிரி நம்ம காரியங்கள் சூழ்நிலையை ஒரு கொடுத்தா ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும். இன்றைக்கி உள்ள காரியங்களில் ஒரு சின்ன சிறப்பு என்ன அப்படின்னா
இங்க காணிக்க எல்லாரும் நின்று எழுதி நின்று முடிவு பாட்டு போடும்போது எடுப்பாங்க. அது நம்மதான் தசமமாக காணி கொடுக்கும் போது எல்லாரும் உட்காந்துருப்பாங்க, நாங்கள் போய் காணிக்க எல்லாம் எடுப்போம். இங்க வந்து எல்லாரும் நின்று பொருத்தனை பண்ணி வீட்டுல இருந்து கொண்டு வந்த தசமமாக காணி கொடுக்கறது அங்கே கொடுக்குறாங்க. அது கூட எனக்கு அவ்வளோ விசேஷமாக தெரியல. எல்லாரும் கொடுத்த முடிச்ச உடனே இங்கே இருந்து வந்து நாங்கள் எல்லாரும் சேர்ந்து அதை ஆசீர்வதித்து ஜெபம் பண்ணி இந்த காணிக்கை மட்டும் இல்லை கொடுத்தவங்க எல்லாரையும் அவங்க ஆசை வீட்டுல இல்லாதவங்க அவருக்கு செலுத்த வேண்டிய காரியங்களை செலுத்தணும் சொல்லி ஒருத்தமா வந்து அப்படி இருப்பாங்க. அஞ்சு காரியம் சொல்லியிருக்கோம். அந்த அஞ்சு காரியம் தான்
சொல்லப்போறே. அது நீங்க கூட ரெண்டாம் வாசம் பாருங்க, ஒன்னாம் அதிகாரத்துல ஒன்பதாம் வசனத்தை பாருங்க. அந்நாட்களிலே இயேசு கலிலேயில உள்ள நாசரேத் ஊரிலிருந்து வந்து யோர்தான் நதியிலே யோவானால் ஞானஸ்தானம் பெற்றார். இயேசு ஞானஸ்தானம் பெற வேண்டிய அவசரம் இல்லை. அவர் பாவம் செய்யவில்லை, அவருடைய வாயில் வஞ்சனை காணப்படவில்லை. இயேசு ஞானஸ்தானம் பெற வேண்டிய அவசரம் இல்லை. அவர் ஏன் ஞானஸ்தானம் பெற்றாரு அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விரும்புறீங்கன்னா, ஞானஸ்தானம் பெறாம ஒருத்தர் இந்த உலகத்தில் இருக்கக்கூடாது என்கிறதற்கு ஒரு முன்மாதிரியாக நீங்களும் நானும் வாழ்க்கையில இந்த பெரிய பொருத்தனை செஞ்சு தீர்மானம் செஞ்சு ஞானஸ்தானம் வாங்கணும் அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு ஒரு ஊக்கம் உற்சாகம் கொடுக்கத்தக்கதாக அவர் வந்து ஆதி பிதாவின் அதிசயகுமாரன் நிறைய பாட்டு பாடினாங்க, அந்த பாட்டு காலம் இருந்துச்சு. அவர் வந்து உங்களுக்கு எனக்கு மாதிரியாக ஞானஸ்தானம் பெற்றார் அப்படின்னு சொன்னா யாருக்கு விதி விலக்கு இருக்கிறது? ஞானஸ்தானம் எல்லாரும் வானம் திறக்கப்பட்ட
உன்னை ஒண்ணு விசுவாசத்தின் மூலமாக இன்னைக்கு ஞானத்தான பெற்றுக் கொள்கிற ஆண்டவருடைய பிள்ளைகள் தெரியலே பரிசுத்த ஆவியானவர் வந்து அவர்களை ஆட்கொண்டு உள்வசித்து நடத்துவதற்கு அவர்களுக்கு ராஜாவாக அவருடைய சீர சிங்காசனத்திலே இதய சிங்காசனத்திலே ஞானஸ்தானம் எடுத்தவங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியதுன்னா இந்த ஆவியானவர் என்னுடைய உள்ளத்திலே கொலு வைத்திருக்கிறார் என் சிங்காசனத்துல அவர் வீட்டிருக்கிறார் அவர்தான் எனக்கு ராஜா அவர்தான் எனக்கு வழிகாட்டி அவர் சொல்ல நான் செய்யணும் அவர் அனுப்ப நான் போகணும் அவர் வேண்டாம் சொன்னா வேண்டாம்னு நான் நிக்கணும் அப்படின்ற மாதிரி பொருத்திரப்பட்டதுக்கு தான் ஆவியானவரை ஆண்டவர் உள்வசிக்கும் வழிகாட்டியாக ஆலோசனை கர்த்தராக அவர் நமக்கு கொடுத்து ஆதரிக்கிறார் அந்த பெரிய ஆசீர்வாதம் உலகத்திலே எத்தனை பேர் கிடையாது பொருத்தனப்பட்டதான் ஞானம் பொருத்தனப்பட்டோம் நேசம் பார்த்து
எனக்கு பிரியமாகத்தான் என் வாழ்க்கை நடக்கும். எல்லாருக்கும் பிரியமாகத்தான் என் வாழ்க்கை நடக்கும். ஆண்டவருடைய திருநேயத்தை உடைக்கத்தக்கதாக எந்த காரியத்தையும் செய்ய மாட்டேன். மற்றவங்களுக்கு அனாவசியமான பிரச்சனைகள் ஒன்றும் எழுப்ப மாட்டேன். குடும்பத்தை அப்படி நடத்தணும். சாட்சியின் இறுதியில் புகட்டு ஒன்று சாம்பலாக்க போறாரு. அது வரைக்கும்
தான் இந்த 40 நாள் அந்த ஆண்டவர் பலவிதமான கஷ்டம் கசை கொண்டதானா. ஆனால் எல்லாத்துக்கு மேலே எனக்கு பெரிய ஒரு பாக்கியமான ஆசீர்வாதம் ஞானஸ்தானம் எடுக்கிறதுனால கிடைக்கிற ஆசீர்வாதம் தான். இந்த 13 வசனத்தை பார்த்தீங்கன்னா தேவ தூதர்கள் அவருக்கு ஊழியம் செய்தார். கிடைக்குமா இது? கிடைக்குமா இது? தேவ தூதர்கள் அவங்க கூட இருப்பாங்க. பறக்கும் போது ஒரு காவல் தூதர் கொடுத்தாரு, அது உண்மை. காவல் தூதன் அப்படின்னு ஒண்ணு இல்லை. இங்க என்ன சொல்லியிருக்கு? தேவ தூதர்கள். ஆண்டவர் பேதர் சொன்னாரு, என்னப்பா நீ இப்படி அந்த காதை வெட்டிட்டியே, நீ எனக்கு உதவி கல்யாணம் நினைச்ச, எனக்கு ஆண்டவர் வந்து எனக்கு உதவி ஆட்களை கொடுக்கலன்னு நினைச்ச, நான் ஊன் சொன்னேமா ஊன் சொன்னேமா 12,000 பேர் அனுப்பிடுவார் அவரு லீஜன். அதிகமாக